தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்திய நாட்டை சார்ந்த மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி என்று அழைக்கப்படுகின்ற அருட்சகோதரிகள், உக்ரைன் நாட்டில் போர் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கீவ் நகர் என்கிற அந்த பகுதியில் ஏறக்குறைய 37 பேர் வீடற்ற நிலையில் தாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு சேவையாற்றி பணி செய்து தேவைகளை நிறைவு செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அருட்சகோதரிகள். இந்த அருட்சகோதரிகளிடத்தில் சென்று, இதோ இப்பொழுது நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது, மக்கள் எல்லோரும் கொத்து கொத்தாக மடிந்து கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் வசிக்கின்ற இந்த பகுதி மிகவும் ஆபத்தான பகுதியாக இருக்கிறது, எனவே இந்த கீவ் நகரை விட்டு நீங்கள் வெளியே சென்று விடுங்கள், பாதுகாப்பான ஒரு இடத்திற்கு போங்கள் என்று அவர்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அப்பொழுது இந்த அருட்சகோதரிகள் இவ்வாறு சொன்னார்களாம், உக்ரைனை விட்டு ஒருபோதும் நாங்கள் வெளியேற மாட்டோம், சேவை செய்வதுதான் எங்களுடைய முதன்மையான கடமைகளில் ஒன்று, போரினால் எத்தனை கஷ்டங்களை அனுபவித்தாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்காக எப்பொழுதுமே நாங்கள் சேவை செய்து கொண்டே இருப்போம் என்று சொன்னார்களாம் இந்த அருட்சகோதரிகள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகளின் குருத்து ஞாயிறு என்று இந்த ஞாயிறு அழைக்கப்படுகிறது. ஆண்டவர் தானே விரும்பி முன்வந்து இந்த பாடுகளை துன்பங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். இந்த உலகத்தில் யாராவது விரும்பி நேசித்து தானாகவே முன்வந்து பாடுகளை ஏற்றுக்கொள்வார்களா? துன்பங்களை அனுபவிப்பார்களா? மரணத்தை விரும்புவார்களா? சிந்தித்து பாருங்கள் அன்பிற்குரியவர்களே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை கலக்கம் இல்லை, பயமும் இல்லை கலக்கம் இல்லை, கர்த்தர் நம்முடனே. அன்பிற்குரியவர்களே, அற்புதமான திருப்பாடல் வரிகள் 118 26 முதல் 27 வரை உள்ள இறை வார்த்தைகள். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர், ஆண்டவரது இல்லத்தினின்று உங்களுக்கு ஆசி கூறுகின்றோம். ஆண்டவரே இறைவன், அவர் நம்மீது ஒளிந்துள்ளார், கிளைகளை கையிலேந்தி விழாவினை தொடங்குங்கள், பீடத்தின் கொம்புகள் வரை பவனியாக செல்லுங்கள். இந்த விழாவினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி சொல்கிறது இன்றைய இறை வார்த்தை. ஆண்டவருடைய இந்த திருப்பாடுகளினுடைய குருத்து ஞாயிறில் பல்வேறு அடையாளங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. கழுதை, ஓசன்னா என்கிற முழக்கம், மகிழ்ச்சியின் அடையாளமாக, வெற்றியின் ஆர்ப்பரிப்பாக குருத்தோலைகள்
இலைகள் தழைகள் இவை அனைத்தும் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த அடையாளங்களினுடைய முக்கியத்துவம் என்ன? எதற்காக இந்த அடையாளங்கள் எல்லாம் இந்த பாடுகளின் குருத்து ஞாயிறில் பயன்படுத்தப்படுகிறது? அல்லது ஆண்டவர் இயேசு ஆர்ப்பரிப்போடு கழுதை குட்டியின் மீது ஏறி அந்த எருசலேம் நகருக்குள் நுழையும் போது ஏன் இதெல்லாம் நடக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, முதலில் ஆண்டவர் இயேசு தன் சீடர்களை அழைத்து ஒரு கழுதை குட்டியை கொண்டு வரும்படியாக கேட்கிறார். இந்த கழுதை எதனுடைய அடையாளம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். விவிலியத்தில் பல்வேறு இடங்களில் இந்த கழுதையானது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நீதி தலைவர்கள் புத்தகம் 15வது அதிகாரம் 15வது இறைவார்த்தையில், சிம்சோன் ஒரு கழுதையின் பச்சை தாடை, அந்த பச்சை தாடை எலும்பு துண்டை கையை நீட்டி எடுத்து அந்த பச்சை தாடையினால் அந்த எலும்பினால் 1000 பேரை கொன்றானாம். 1000 பேரை அவன் கொண்டிருக்கிறான். அது ஒரு அடையாளமாக பயன்படுத்தப்படுகிறது. எண்ணிக்கை புத்தகம் 22வது அதிகாரம் 22 முதல் 35 வரை உள்ள இறைவார்த்தைகள், மிகவும் சுவாரஸ்யமான ஒரு கதை அதில் அடங்கியிருக்கிறது. பிலையாம் என்பவர் ஒரு போலி தீர்க்கதரிசியாக அறியப்படுகிறார். இஸ்ராயல் மக்களை அவர் சென்று சபித்து விட்டு வரும்படியாக அவர் அனுப்பி வைக்கப்படுகிறார். இஸ்ராயல் மக்கள் எங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள், எனவே நீ சென்று அந்த மக்களை சபித்து விட்டு வர வேண்டும் என்று அவர் அனுப்பப்படுகிறார். பொருட்கள் எல்லாம் பணம் எல்லாம் கொடுத்து சபிப்பதற்காக ஒரு மனிதனை அனுப்புகிறார்கள். இவரும் அந்த கழுதையின் மீது ஏறி, ஒரு கழுதையின் மீது ஏறி இஸ்ராயல் மக்களை சபிப்பதற்காக பயணம் செய்கிறார். அந்த கழுதையும் போய்கொண்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட தூரம் சென்றவுடனே அந்த கழுதை அந்த இடத்தை விட்டு நகர முடியவில்லை. இடப்பக்கமாக போலாம் என்று போனால் அந்த பக்கம் திராட்சை தோட்டம் இருக்கிறது, அதற்கு மீறி அதனால் போக முடியவில்லை. இன்னொரு பக்கம் வயல் இருக்கிறது, அந்த பக்கமாகவும் போக முடியவில்லை. செவிற்றிலே போய் முட்டுகிறது, ஒரு சுவரில் போய் அப்படியே முட்டுகிறது அந்த கழுதை, அதனை தாண்டியும் அதனால் போக முடியவில்லை. இறுதியாக அந்த கழுதை அப்படியே ஒரே இடத்துல படுத்துக்குது. கழுதையின் மீது பயணம் செய்த பிலையாமுக்கு மிகுந்த கோபம். ஒரு முறை அது போகாத போதே என்ன பண்ணார், இறங்கி அடிப்பதற்கு ஆரம்பித்தார். அது மற்றொரு பக்கம் போகும்போது அடித்தார். இப்போ போகாமல் படுத்துக்குச்சு, கோபம் வந்துடுச்சு அவருக்கு அதிகமாக. அடியோ அடின்னு அடிக்கிறாரு அந்த கழுதையை. கழுதை நகர்ந்த பாடு இல்லை, அப்படியே படுத்த படுக்கையாகிவிட்டது. அப்பொழுது ஆண்டவர் அந்த கழுதையினுடைய வாயை திறக்கிறாராம். கழுதை பேச ஆரம்பிக்கிறது. பாருங்க, விவிலியத்தில் கழுதை பேசிய இடம் இதுதான். அந்த கழுதை பேசுகிறது, நான் உன் கழுதை, எத்தனையோ முறை நீ என் மீது ஏறி பயணம் செய்திருக்கிறாய், எப்போதாவது நான் இப்படி செய்ததுண்டா அப்படின்னு கேட்டபோது பிலையாம் சொல்றார் இல்லை அப்படின்னு. உடனடியாக அந்த இடத்தில் பிலையாமினுடைய கண்களும் திறக்கப்படுகிறது. அந்த இடத்தில் அவர் பார்க்கின்ற காட்சி, ஒரு வானத்தூதர் கையில உருவிய வாளோடு முன்னிற்பதை அவர் பார்க்கிறார். அதிர்ந்து போகிறார் மனிதன். இப்பதான் புரியுது அவருக்கு விஷயம். ஏன் இந்த கழுதை போக முடியவில்லை என்று பார்த்தால், ஆண்டவரின் தூதர் மிகப்பெரிய உருவிய ஒரு வாளோடு அந்த கழுதைக்கு முன்பாக நிற்கிறார். கழுதைக்கு முன்பாக இல்லை, மாறாக பிலையாமுக்கு எதிராக. ஏனென்றால் பிலையாம் அந்த இடத்துல சபிப்பதற்காக அவர் போய்கொண்டிருக்கிறார். என் அன்பிற்குரியவர்களே, அப்பேற்பட்ட அந்த சூழ்நிலையில்தான் அவன் சொல்லுகிறான், இந்த கழுதை மட்டும் என்னை 3 முறை தடுக்காமல் இருந்தால், அல்லது இது விலகி செல்லாமல் இருந்தால், உறுதியாக இப்போதே நான் உன்னை கொன்று அந்த கழுதையை வாழ விட்டிருப்பேன்
என்று அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கிறோம். உடனடியாக காலில் விழுந்து பிழையா மனமாறுவதை காணுகிறோம். இப்படியாக கழுதையானது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மூன்றாவது இடம் செக்கரியா புத்தகம் 9:9 இறைவார்த்தை, மகளே சியோன் மகிழ்ந்து கலிகூறு, மகளே எருசலேம் ஆர்ப்பரி, இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார், அவர் நீதி உள்ளவர், வெற்றி வேந்தர், எளிமை உள்ளவர், கழுதையின் மேல் ஏறி, கழுதை குட்டியின் மீது ஏறி அவர் பவனி வருகிறார் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. பண்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு தன் சீடர்களை அனுப்பும் போது இந்த வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார். இந்த கழுதை ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லி அனுப்புகிறார். இந்த இடத்தில் இந்த அல்லது இது என்கிற அந்த வார்த்தையானது யாரை குறிக்கிறது என்றால் இயேசுவை குறிக்கிறது. ஆண்டவர் என்பது கடவுள், வல்லமையுடைய கடவுள். இப்ப இந்த கழுதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறை மக்களை இந்த பாவங்களிலிருந்து மீட்பதற்காக அவர் தேவைப்படுகிறார். அவர் பலியிடப்பட போகிறார், தன்னுடைய இரத்தத்தை அந்த கல்வாரி மலையிலே சிந்த போகிறார் என்பதனுடைய அடையாளம் தான் அந்த வார்த்தை. ஆனா இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் நிலையிலேயே இந்த கழுதை வேண்டாம் என்று புறக்கணிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். யாரு? யூதாஸ் இஸ்காரியோத்து. ஆண்டவர் இயேசுவை முத்தமிட்டு காட்டி கொடுக்கிறான், அவர் எங்களுக்கு வேணாம் அப்படின்றதனுடைய அடையாளம். பேதுரு மும்முறை மறுதலிக்கிறார், இயேசு எங்களுக்கு வேண்டாம் என்பதனுடைய அடையாளம். தலைமை சங்கத்தார், இவன் எங்களுக்கு தேவையில்லை, பரபாவே எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லுகிறார். பரபாவை விடுதலை செய்யும். அப்போ இந்த இடத்துல இயேசு நிராகரிக்கப்படுகிறான். பிலாத்து, இவன் விஷயத்தில் நான் தலையிட விரும்பவில்லை என்று கை கழுவி விடுகிறான். கை கழுவி விடுகிறான். மக்கள் ஒழிக 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 என்று கத்துகிறார்கள். எல்லா இடங்களிலும் புறக்கணிப்பு, நிராகரிப்பு, வெறுத்தொதுக்குகின்ற மனநிலை. ஆனாலும் ஆண்டவர் இயேசு தானே விரும்பி, என் நேரம் வரவில்லை என்று சொன்னவர் இதோ இந்த இடத்திலே என் நேரம் வந்துவிட்டது என்று அந்த சிலுவையை சுமக்க, பாடுகளை ஏற்க, துன்பங்களை அனுபவிக்க, இரத்தத்தை சிந்த, கல்வாரியில் தன் உயிரை கொடுக்க முன்வருகிற நிகழ்வு தான் அன்பிற்குரியவர்களே இந்த பாடுகளின் குருத்து ஞாயிறு. இந்த இடத்துல நாம் இன்னொரு ஒரு வார்த்தைகளையும் பயன்படுத்துகிறோம். குருத்து ஞாயிறு என்பதனால் குருத்துகளை கையில் ஏந்தி, குருத்து அது பனை ஓலையாக இருக்கலாம், அல்லது ஒலிவ கிளைகளாக இருக்கலாம், தென்னங்குருத்தோலைகளாக இருக்கலாம். இதையெல்லாம் பயன்படுத்தி ஒரு வீரன், குறிப்பாக ஒரு அரசன் போரிலே வெற்றி பெற்று வருகிறான் என்றால் அவனை மகிழ்ச்சியோடு வரவேற்பதற்காக அந்த நாட்டு மக்கள் போர்வைகளையெல்லாம் விரித்து கைகளிலே ஒலிவ கிளைகளையும் குருத்தோலைகளையும் ஏந்தி வெற்றி ஆர்ப்பரிப்போடு மகிழ்ச்சியோடு அவனை வரவேற்பார்களாம். இயேசு கிறிஸ்துவை வரவேற்றதனுடைய அடையாளமும் இதுதான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குதிரையை பயன்படுத்தாமல் இந்த இடத்திலே கழுதையை பயன்படுத்துகிறார். ஏனென்றால் குதிரை என்பது சண்டைக்கு போவதனுடைய அடையாளம், போருக்கு போவதனுடைய அடையாளம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கழுதையின் மீது ஏறி வருவது அவர் அமைதியின் அரசர் என்பதை நிலைநாட்டுவதற்கு. கழுதை அமைதியின் அடையாளமாக பயன்படுத்தப்படுகிறது. ஓசன்னா ஓசன்னா என்று முழக்கமிடுகிறார்கள். விடுதலையை தாரும், எங்களுக்கு ரட்சிப்பை தாரும், இதோ எங்களுடைய வாழ்க்கையை இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தருளும் என்பதனுடைய அடையாளம்தான் அந்த ஆர்ப்பரிப்பு, ஓசன்னா ஓசன்னா என்கிற வார்த்தை. ஆம், அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்களே, இந்த அடையாளங்களை எல்லாம் பயன்படுத்தி நாம் பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக எவ்வளவு இந்த துன்பங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார், இடர்பாடுகளை ஏற்றுக்கொள்ளுகிறார், தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மை அன்பு செய்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இப்பேற்பட்ட
மீட்பரை, மெசியாவை, இறைமகனை நாம் வெறுத்து ஒதுக்குகிறோமா, அல்லது அவருடைய பாடுகளில் நாமும் பங்கேற்க தயாராகிறோமா, அவருடைய அன்பில் இணைந்து கொள்ள நாம் தயாராக இருக்கிறோமா, அவருடைய மீட்பில், அவருடைய வெற்றியில், அவருடைய உயிர்ப்பில் பங்கு பெறுகின்ற மக்களாக நாம் இருக்க போகிறோமா என்பதுதான் இந்த பாடுகளின் குருத்து ஞாயிறு நமக்கு கற்பிக்கிற பாடம். மனதில் நிறுத்துவோம் இறை ஆசீரை பெற. ஆண்டவரோடு நாமும் இந்த வெற்றி பவனியில் பங்கேற்போம். ஆமீன். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்லவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமீன்.